ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமமுக துணை பொதுச் செயலாளர் பழனியப்பன் யாருமே எதிர்பாராத வகையில் தன்னை திமுக கட்சியில் இணைத்துக் கொண்டுள்ளார். இதனால் அமமுக வட்டாரத்தில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்ட சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற பின் அதிமுகவில் ஏற்பட்ட பிரச்சனையால் பல அணிகள் உருவானது. இறுதியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒன்றிணைந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள். இருந்தபோதும் தீபா ஒருபுறம், சசிகலா தலைமையில் டிடிவி தினகரன் ஒருபுறம் கட்சியை தொடங்கிய நிலையில் தற்போது தீபா அங்குமிங்குமென அலைமோதி அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் டிடிவி தினகரன் மட்டும் தொடர்ந்து சசிகலா தலைமையில் செயல்பட, சசிகலாவின் விடுதலைக்கு பின்னர் அதிமுகவில் பல பிரச்சனைகள் ஏற்படும், அதிமுகவை சசிகலா கைப்பற்றுவார் என பரவலாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த வகையில். ஆனால் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த சசிகலா அவர்கள் அரசியலிலிருந்து நான் விலகுகின்றேன் என்று அறிவித்தார். இதற்கு பின் மிகப்பெரும் ஒரு அரசியல் இருப்பது நமக்கெல்லாம் தெரிந்ததே. இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் அமமுக கட்சியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் சசிகலா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், எம்பிக்கள், நிர்வாகிகள் என பலரிடம் பேசிய ஆடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதிமுக தலைமை சசிகலாவிடம் பேசிய நபர்களை பாரபட்சமின்றி கட்சியில் இருந்து நீக்கி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு எதிரடியாக சசிகலாவுக்கு ஆதரவான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படியாக தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக அதிமுக, அமமுக இந்த மூன்று கட்சிகளில் மிகப்பெரிய ஒரு கலவபகாரம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்போது அமமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தேர்தலுக்கு பின்பு மாற்று கட்சிக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, தற்போது அமமுகவிலிருந்து பலரும் அதிமுக, திமுக என்று மாறி மாறி வேற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க. இதில் வந்து இணைந்த ஒரு நிலையில் அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் தனது கொள்கைக்கு முற்றிலும் மாறுபட்டு இருக்கும் திமுகவுடன் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இதனால் அமமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதாவது அவங்களுடைய கொள்கை கோட்பாட்டுகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய திமுகவோட இணைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பழனியப்பன் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். மேலும் அவருடன் அவரது அமமுக ஆதரவாளர்களும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். இது அமமுக தலைமைக்கு பெரும் இழப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து பேசக்கூடிய நிலையில் சசிகலா அவர்கள் தற்போது அதிமுகவில் குளறுபடி ஏற்படுத்தவோ அல்லது ஆட்சியை கைப்பற்றவோ ஆடியோக்கள் வெளியிடவில்லை. மாறாக சசிகலா அவர்கள் அதிமுகவின் உண்மை தொண்டர்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஊழல் செய்த நபர்கள் தற்போது அதிமுகவில் இருக்கும் உண்மை தொண்டர்களை கட்சியில் இருந்து நீக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கெல்லாம் வரக்கூடிய காலங்கள் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றும், அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் திமுகவில் இணைய தயாராக உள்ளார்கள். அதே போல அதிமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் தயாராக உள்ளார்கள். இதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் எடப்பாடி அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்றும் பெரும் ஆதங்கத்தோடு சசிகலாவின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அவர்களாம் பேசும்போது, அமமுகவில் இருப்பவர்கள் திமுகவில் இணைவது பெரும் அதிர்ச்சி அல்ல, ஏனென்றால் திமுக என்பது சசிகலா அவர்களுக்கு எதிரான கட்சியோ அல்லது அவருடைய கருத்துக்கு எதிரானதோ கிடையாது. காரணம் என்னவென்றால், அதிமுகவில் இருப்பவர்கள் அவருடைய உண்மை தொண்டர்களை வஞ்சிப்பது எந்த காலத்திலும் பொறுத்துக்கொள்ள முடியாததின் காரணமாக தான் சசிகலா அவர்கள் மீண்டும் அரசியல் குறித்தும், அரசியல் நான் கையில் எடுப்பேன், அதாவது அதிமுகவை கைப்பற்றுவேன், உண்மை தொண்டர்களுக்காக நான் தலைமை பொறுப்பு ஏற்பேன், ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலகட்டத்தில் அதிமுக எந்த நிலையில் மக்களுக்கான கட்சியாக இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகத்தை மேற்கொள்வேன் அப்படின்லாம் சசிகலா அவர்கள் சொல்வது என்ன எதுக்கென்றால், அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை அதிரடியாக நீக்க காரணம் என்ன, அதிமுகவின் கொள்கை கோட்பாட்டுக்கு மாற்றமாக தற்போது அதில் இருக்கக்கூடிய அரசு செயல்படுவதற்குண்டான காரணம் என்ன, இத்தனை பெரிய கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அதிமுகவுடைய பேர் இழப்புக்கு ஏற்படுத்தி பெரும் அவப்பேருக்கு ஏற்படுத்தியதன் காரணமாக தான் பொதுமக்களுக்கான கட்சியாக இருந்த அதிமுக தற்போது இப்படி படுபாதாளத்தில் போய் தோற்று போயுள்ளது என்பதை உணர வேண்டும் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எது எப்படினாலும் தகவல் சுருக்கம் என்னன்னா, அமமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் திமுகவில் இணையறதும், அதே போல் அமமுகவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தற்போது சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் பெரும் அதிர்ச்சியை தினகரனுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.